நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவியின் சமயம் சேனல்ல இன்னைக்கு ஒரு சின்ன காம்போங்க. நான் இது நம்மள வந்து நம்ம காம்போங்கற போது எல்லாத்தையுமே கலந்து கொடுப்போம். ஏன்னா அப்படி இல்லாம இன்னைக்கு ரெண்டு டிஷ் மட்டும், ஏன்னா மத்த ஒரு டிஷ் வந்து நீங்க ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிட்டேன், சாதமும் ரசமும். சோ இப்ப பண்ண போறது பாத்தீங்கன்னா பீர்க்கங்கால ஒரு மசாலாவும் அவருக்கால ஒரு சின்ன வித்தியாசமான பொரியலும். இந்த பீர்க்கங்க மசாலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்துட்டு நல்ல பெரிய ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. ஏறக்குறைய 350-400 கிராம் பீர்க்கங்காய் அதை எடுத்திருக்கேன். அதுக்கு நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சின்னதா இருந்தா ரெண்டு வெங்காயம் கட்டாயம் எடுத்துக்கல, ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து முந்திரி வந்து நல்ல ஒரு 10-15 முந்திரி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இதுதான் எனக்கு தேவை. இப்ப அடுத்தது அவரைக்காய் பொரியல் எப்படி பண்றது, அதுக்கு என்ன தேவைங்கிறத பாத்துக்கலாம். இப்ப அவரைக்காய், அவரைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் மெல்லிதான் நறுக்கி வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், நல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இதோட கூட நம்ம காரத்துக்கும் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் கொஞ்சம் இதுல சேர்த்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சு சொன்னோம் இல்லையா, முந்திரி மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகம் மஞ்சள்தூள் இதை அரைச்சிருவோம். இதுக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வதக்கி விட வேண்டியதுதான். இப்போ இத அவரைக்காய்க்கு அரைச்சாச்சு. சீரகம் சின்ன வெங்காயம் தேங்காய், இது பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சீரகம் அந்த பீர்க்கங்காய் மசாலாவுக்கு அரைச்சிட்டேங்க. இப்ப நம்ம தாளிக்க வேண்டியதுதான். நான் வந்து அந்த பீர்க்கங்காய் மசாலாவுக்கு நல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அதுக்கு எண்ணெய் வேணும், அதனால நல்ல ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் விடலாம். அவரைக்காய்க்கு ஒரு 1.5-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அவரைக்காய். இதே நீங்க வந்து எண்ணெய் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா அவரைக்காய் ஒரு விசில் கொடுத்து எடுத்துருங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு படிக்கட்டி அந்த தண்ணியை நம்ம இதுலயும் சேர்த்துக்கலாம், அல்லது ரசம் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். இப்ப இதுல கடுகு, இந்த கடுகு நல்லா பொரியுது, அதை உளுந்து இந்த பக்கம் அதே மாதிரி கடுகு கடுகு பொரியட்டும். இதுல அவரைக்காய்க்கு உளுந்து லேட்டா சிவக்கும் போது அந்த பக்கம் கடுகு பொரியுது. இதுல வெங்காயத்தை போட்டுடலாம், வெங்காயம் வதங்கட்டும். இது கிடையாது, இந்த பக்கம் கடுகு போட்டிருந்தாங்க இல்லையா, இதுக்கு வந்து உளுந்து, உளுந்து லேசா செவக்கணும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, லேசா செவக்கணும், அவ்வளவுதான். இதுல வெங்காயம், வெங்காயத்தோட பச்சை மிளகாய், அதோட கூட இதுக்கு மஞ்சள் பொடி. இதுக்கு நம்ம அரைக்கும் போதே மஞ்சள் பொடி போட்டுட்டோம். இதுல கொஞ்சமா வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, இதுலயும் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, அவ்வளவுதான். 2 நிமிஷம் வதங்கணும். இப்ப இதுல நம்ம அவரைக்காய் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அவரைக்காயை போட்டுட்டு அதுக்கு தகுந்த உப்பை போட்டுடலாம். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அதுலயே நம்ம போட்ட போதும். தனி மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் இதை போட்டா போதும். போட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு மூடி வைக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன், அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப வெங்காயம்னா சட்டுன்னு வெந்துடும் அவரைக்காய், மேக்சிமம் ஒரு 1/2 கப்பில் கொஞ்சம் குறைய இருந்தால் போதும், அவ்வளோதான். இப்ப இது வந்து நான் தீ குறைச்சு வச்சு, தீ குறைச்சு மூடி போட்டுருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம பூண்டு பீர்க்கங்காய் இதையும் போட்டுட்டு அதோட கூட இதுக்கு தேவையான உப்பை இப்ப சேர்த்துடலாம். அப்ப சீக்கிரம் வதங்கிடும் நல்லா உங்களுக்கு. உப்பு,
தக்காளி எல்லாமே சேர்த்துறலாம் இதெல்லாம் கிளறி கிளறி வதக்கணும் அப்பப்ப இத கொஞ்சம் மூடி போட்டு போறேன் போட்டுட்டு அப்பப்ப கிளறி விடுறேன் அதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா பிரட்டி எடுக்க வேண்டியதுதான் இப்போ இந்த பக்கம் இது ரெடியா இருக்கானு பார்த்தறோம் நல்லா ஒரு தடவை நான் தரந்து செக் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் காய் வேகட்டும் இதுல மூடிய போட்டுறலாம் தீ கொஞ்சம் குறைச்சிடுறேன் ரொம்ப குறைக்க வேண்டாம் ஏன்னா பீர்க்கங்கா வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால அதிகமா தண்ணி இருக்கும் சோ தீயை நிதானமா குறைச்சி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்ப அப்பப்ப அப்பப்ப கிளறி விட்டு எடுத்துட்டு மசாலாவை போடலாம் ஒரு அஞ்சுல இருந்து அது ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை வேக விடலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு தடவை திறந்து விட்டு நல்லா கிளறினேன் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு இருக்கும் வெந்துருச்சு நல்லா இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அதை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா வழிச்சாச்சு இப்போ இத வந்து நல்லா வந்து டீ கொஞ்சம் ಜಾஸ்தி வெச்சிட்டு நல்லா பிறட்டி அள்ளனோம்னா லாஸ்ட்ல கருவேப்பிலை தூவி அள்ளனோம்னா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது இது வந்து ரொம்ப பச்சை வாசனை போகணும்ங்கற மாதிரி இல்ல ஆனா கொஞ்ச நேரம் நல்லா கிளறினா நல்லா இருக்கும் டீ கொஞ்சம் தூண்டிடுறேன் இதுக்கடையில இந்த பக்கம் அது என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம் இப்போ ஓரளவு நல்லா பல்பதம் வெந்திருக்கு இதில் நம்ம இந்த அரைச்ச விழுது இருக்குன்னு அதை சேர்த்துடலாம் இதையும் கவனமாக கிளறி விட்டுக்கணும் அடி பிடிச்சிடாங்க இதை நல்லா வழிச்சு போட்டுடலாம் இதை நல்லா கிளறிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வழிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதை நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ இதை தீ இதையும் தீ ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் இது அப்படியே அந்த பச்சை வாசனை போய் பீர்க்கங்காவும் நல்லா வெந்து சேர்ந்து வந்தோன்னா இறக்க வேண்டியதுதான் எண்ணெய் தாதல்பா மேலே வரும் அந்த சமயத்தில் இறக்கணும் சரியா இருக்கும் அது எப்பன்னு பார்ப்போம் இதுவும் நடுவில் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இந்த அவரைக்காவும் ரெடி ஆயிடுச்சு அவரைக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா இது அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சாதத்தை கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பக்கமும் கொஞ்சம் திறந்து வரணும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சு வந்துட்டு பாருங்க இதில் கருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ தீயை வந்து ஒரே ஒரு நிமிஷம் கூட்டி நல்லா கிளறி இறக்கிடுவேன் இந்த பீர்க்கங்காய் மசாலாவை சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அவரைக்காயும் தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம் போட்டும் சாப்பிடலாம் இந்த ரெண்டும் இருக்கா மாதிரி வேணுங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கோம் இந்த காம்பினேஷன் வேற நல்லாவே இருக்குங்க ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான வாசனை வரும் இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் ஸோ இப்போ நல்லா வந்து லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் மசாலா அப்புறம் அவரைக்காய் ஒரு மசாலா மாதிரி ஒரு கறி அப்புறம் கொஞ்சம் ரசம் தயிர் சாதம் இதோட கூட சுண்ட வத்தல் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு சுண்ட வத்தல் ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஒரு ஒரு வாய் அந்த சுண்ட வத்தல் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறதுனால அதை டெய்லி வறுத்து வச்சுக்கிறோம் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறோம் சரி இது ஒரே ஒரு சின்ன இதெல்லாம் பீர்க்கங்காய் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் நீங்க முந்திரி போடணும் இந்த பீர்க்கங்காய் மசாலா முந்திரி போடணுமா ஆக்சுவலா முத முதல்ல நான் பண்ணும்போது வந்து கசகசா போட்டுதாங்க பண்ணேன் ஆனா இன்னைக்கு கசகசாவை விட முந்திரி விலை குறைச்சுதான் இருக்கு கசகசா தான் பயங்கர விலையில இருக்கு ஸோ ஒன்னு ஹெல்த்துக்கும் நல்லது விலையும் நம்ம கட்டுப்படி ஆகுங்கிறதுனால இப்ப நான் வந்து அதை முந்திரியா மாத்திக்கிட்டேன் கசகசா வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டு பண்ணுங்க ஆனா இது ரெண்டு தவிர்த்து பொட்டுக்கடல அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு சூட் ஆகல ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த காம்போ நிறைய பேர் சொல்றது என்ன நீங்க கொடுக்குற காம்போ நல்லா இருக்குன்னு அந்த நம்பிக்கையில இந்த காம்போவும் கொடுத்துருக்கீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்